ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டமாட்டா பாத் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு ஸ்டைலில் நான் வந்து எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள், ஈஸியான முறையில் தான் நான் வந்து செய்கிறேன். ஸோ இது வந்து இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காம்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுனா மஷ்ரூம் கறி அந்த மாதிரி பண்ணால், பன்னீர் கறி மஷ்ரூம் கறி பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ என்னென்னா ஆனியனும் ஸோ நல்லா வந்து வதங்கணும், நல்லா வதங்கட்டும். ஸோ பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டுமே கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வதங்க கொஞ்சமாக வந்து விருதக்காரி சேர்த்து வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து நல்லா வதங்கிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வதங்கட்டும். பக்கத்தில் நான் வேணால் லாஸ்ட் கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ க்ரீன் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த பச்சை வாசலாம் போகிறதுக்கு நல்லா வதங்கிட்டு. ஸோ கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா வந்து இந்த மாதிரி கண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டமாட்டா பார்த்துக்கு எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நீள் நீளமாக தான் கட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, இது ஹோம்மேட் மிளகா பொடி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்காகவே வந்து ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி இல்லைனாக்கா நீங்கள் வந்து மிளகா பொடி நார்மலாக, அப்புறம் மஞ்சள் பொடி, தனியா பொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டம்ளர் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி போடுறேன். ஸோ ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நமக்கு வந்து இது நல்லா கொச்சி பெருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைம் கொஞ்சம் புயஞ்சு ஊற்றி போகிறேன். ஸோ லைம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேஸ்ட் வந்து அதிகம். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கொச்சிங்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து போடணும். ஸோ ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கண்டி பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வர வரைக்கும் விசில் போட்டுட்டு போனால் அவ்வளோதான் நம்ம சரி. வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் இது போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி வந்து ஸோ 3 விசில் வந்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு பர்ஃபெக்டான டமாட்டா பாத் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.